முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே சந்திரு மகனே உருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதுழுவே நான் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரோகராம். அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். நிறையா பேர் எங்கிட்ட ரொம்ப வருஷமாக கேட்டுருந்தது, சார் இந்த ஆறுபடை வீடுகள் அதற்குண்டான சிறப்புகள், ஆறுபடை வீடுகளில் வந்து எப்போ சார் அதனுடைய விசேஷங்கள் என்ன, ஒரே பாடல்களில் ஆறுபடை வீட்டுக்கு உண்டான சிறப்புகள் பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கேன். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடை சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளிய மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆன பொருள் நீயருள வேண்டும், ஆதி அருணாச்சலமாய் நின்ற எம்பெருமானே அப்படின்னு ஆறு முருகனை பற்றி இந்த ஒரு பாடல்களில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. ஆமாங்க, அதாவது திருச்செந்தூர் ரொம்ப விசேஷமான ஸ்தலம், சூரனை வதம் பண்ண ஸ்தலம். அப்பனுக்கு சுப்பனாக இருந்து அருள் பாழித்த சுவாமிநாத சுவாமி இருக்கக்கூடிய சுவாமி மலை. அவ்வை பிராட்டிக்கு ஞானத்தை அருள்ன அற்புதமான இடம் பழமுதி சோழையாக, ஆனந்த கோலமாக ஆனந்த நிலையில் இருக்கக்கூடிய அற்புதமான பழமுதிச்சோலை. திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய திருப்புறம் குன்றம் அதே போன்று அற்புதமான தனிப்பெரும் மலையாக தணிகை மலையில் திருத்தனிமலையில் வீற்று கொண்டிருக்கிறார். இப்படி ஆறுபடை வீடுகளில் அற்புத சக்தியாக அற்புத நிலையாக வேல் கொண்டு வஜ்ர வேலை கொண்டு சக்தியை கொண்டு வரும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய கந்தன், கடம்பன், கார்மயில் வாகனன், வேலவன், வேலாயுதன், கார்த்திகேயன் இப்படி பல நாமங்களை கொண்டுள்ள முருகப்பெருமான். முருகனுடைய நாமத்தை சொல்லும் பொழுது பக்த அனுக்கிரக காரகாயனம், பக்தருக்குண்டான அனுக்கிரக காரகன், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோபாவ அனுக்கிரக காரகமூர்த்தியாக இருக்கக்கூடிய எம்பெருமானை, சார் நான் வந்து குழந்தைக்காக மொட்டை அடிக்கிறதுக்கு வேண்டின்றேன் சார் பழனிக்கு, இப்படி எத்தனையோ பேர் வேண்டுதலை நிறைவேற்றி நடைபாதையாக பால் காவடி, பன்னீர் காவடி, வஜ்ர காவடி இப்படி காவடி எடுத்து போய் சுவாமியை தரிசனம் பண்ணுவான். அப்பேற்பட்ட அற்புத மூர்த்தி முருகப்பெருமான், கந்தப்பெருமான். வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா. நீங்கள் மற்ற எந்த விஷயத்தையும் எந்த இடத்துல போனாலும் முருகனுடைய பக்தன்னு சொன்னால் எல்லா கிரகமும் தள்ளி நிற்குமா, எல்லா வினைகளும் தள்ளி நிற்கும். அதான் இந்த மந்திரம், வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே, தள்ளி நிற்கிறது தான் நான் சொன்னேன், கலங்கிடுமேங்கிறார். ஆஹா, இவர் முருகபக்தர், முருகன் பக்தனை தொட்டால் முருகப்பெருமானுடைய வதத்துக்கு ஆளாயிடுவோம்னு சொல்லி கெட்டது தள்ளி நிற்குமா, அப்பேற்பட்ட எம்பெருமான். அதுதான் வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, ஸ்கந்தனுண்டு கவலையே இல்லை மனமே என்று ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட அந்த முருகப்பெருமானை வேண்டி வணங்கி எல்லாரும் கேட்குறா, சார் நீங்கள் ஆறுபடை கோயிலுக்கு எப்போ சார் போவீல், ஆறுபடை கோயிலுக்கு நீங்கள் போகும்போது சொல்லுங்க சார், முருகா முருகா முருகான்னு சொல்லி நாங்களும் முருகா முருகான்னு வந்துடுறோம். வரக்கூடிய 25-26 இந்த தேதிகளில் 3 நாட்கள் திருச்செந்தூரில் ஆரம்பித்து திருத்தணியில் முடிக்க போகிறோம். ஆறுபடை முருகன் கோயில் வெள்ளி சனி ஞாயர் இதில் நீங்கள் வந்து 7-3-5-8-4 7-3-5-8-4-0-9-4-2-5 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய புக்கிங்ஸ் வந்து போட்டுக்கோ, ரொம்ப லிமிட்டட் தான். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம வந்து இப்போ போட்டிருக்கோம், மாதம் மாதமாக இல்லை, இந்த வாட்டி போட்டிருக்கோம், இனி அடுத்தது எப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தில். அப்படி முருகனுடைய ஆற்றலும் முருகனுடைய சக்தியும் உணர்ந்து அவரை தியானித்து பயபக்தியுடன் கௌமாரத்தை கடைபிடிக்கக்கூடிய முருகபக்தர்கள் வந்து வணங்கக்கூடிய அற்புதமான யாத்திரை இந்த முருகப்பெருமானுடைய இந்த யாத்திரை. இந்த யாத்திரையில் பங்கேற்கிறது சக்தியின் மைந்தன்
வேல் கொண்டு வினை தீர்க்கும் அற்புதமான எம்பெருமானை தரிசிக்க ஒரு அற்புதமான வாய்ப்பு. மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரன். நன்றி, நமஸ்காரங்கள்.